தங்கத்தி இருப்புகளை அடிப்படையாக கொண்டு உலகின் முதல் 10 பெரிய தங்க சுரங்கங்கள் இங்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் உள்ள தங்க சுரங்கங்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அமெரிக்காவின் பாரிகோல் நிறுவனத்துக்கு சொந்தமான கோர்டெஸ் தங்க சுரங்கம் 1969 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 ஆண்டில் மட்டும் 48 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 246 டன் தங்கம் இருப்பு உள்ளது. தென் அமெரிக்காவின் டோமினிக் ரிபப்ளிக்கில் உள்ள பியூலோ வீஜோ தங்க சுரங்கம் 2012 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி கிடைக்கிறது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 16 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 309 டன் தங்கம் இருப்பு உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஆங்கிலோ கோல்ட் அசாந்திக்கு சொந்தமான எம்போனி தங்க சுரங்கம் 1986 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கம் தரைப்பகுதியில் இருந்து 4 கிலோமீட்டர் வரை ஆழம் கொண்டது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 7 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 329 டன் தங்கம் இருப்பு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூமெட் கம்பெனிக்கு சொந்தமான போர்டிங்டன் தங்க சுரங்கம் 1987 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் தங்கம் மற்றும் தாமிரம் கிடைக்கிறது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 20 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 350 டன் தங்கம் இருப்பு உள்ளது. அமெரிக்காவின் நோவாடாவில் உள்ள நியூமன் கம்பெனியால் இயக்கப்படும் கார்லிட்ரியன் தங்க சுரங்கமானது 1965 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 26 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 350 டன் தங்கம் இருப்பு உள்ளது. சிலியில் பாரிகோல்ட் மற்றும் நியூமன் கம்பெனியால் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அபியோடு தங்க சுரங்கத்தில் 2018 நிலவரப்படி 725 டன் தங்கம் இருப்பு உள்ளது. லிகிர் தீவில் உள்ள லிகிர் கோல் நிறுவனத்தால் இயக்கப்படும் லிகிர் தங்க சுரங்கமானது 1907 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2019 மட்டும் 29 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 750 டன் தங்கம் இருப்பு உள்ளது. ரஷ்யாவில் உள்ள பாலியஸ்கோல் நிறுவனத்தால் இயக்கப்படும் ஒலிம்பியாடா தங்க சுரங்கம் 1907 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 40 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 812 டன் தங்கம் இருப்பு உள்ளது. இந்தோனேஷியாவில் உள்ள பிரீபோர்ட் இந்தோனேஷிய நிறுவனத்தால் இயக்கப்படும் கிராஸ்பர்க் தங்க சுரங்கமானது 1990 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கத்தில் தங்கம், வெள்ளி மற்றும் தாமிரம் கிடைக்கிறது. இந்த சுரங்கத்தில் இருந்து 2018 மட்டும் 84 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் இருந்து தற்போது வரை 943 டன் தங்கம் இருப்பு உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள கோல்டு ஃபீல்ட்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் சவுத் டீப் தங்க சுரங்கமானது 1961 தனது உற்பத்தியை தொடங்கியது. இந்த சுரங்கம் தரைப்பகுதியில் இருந்து 2.9 கிலோமீட்டர் வரை ஆழம் கொண்டது.
சுரங்கத்தில் இருந்து 2018 ஆண்டில் மட்டும் 4.9 டன் தங்கம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கத்தில் தற்போது வரை 1025 டன் தங்கம் இருப்பு உள்ளது.